உங்க சேனல்ல வீடியோ அப்லோட் பண்ண உடனே அதை வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் அப்படின்னு சொல்லிட்டு அதர் சோஷியல் மீடியா பேஜ்ல வந்துட்டு நீங்க ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு இனிமேல் ஷேர் பண்ணலாமா வேணாமா, எப்படி ஷேர் பண்ணணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யூடியூப் பத்தின இன்ஃபர்மேஷன், யூடியூப் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நம்மள நிறைய பேர் பண்ற பெரிய தப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சேனல்ல வீடியோ அப்லோட் பண்ண உடனே அந்த லிங்கை தூக்கிட்டு போய் வாட்ஸ்அப்ல நம்மளோட ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ஃபேஸ்புக்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால எங்கெல்லாம் முடியுமோ அந்த லிங்கை வந்துட்டு ஷேர் பண்ணி விட்டுறீங்க. ஸோ அதோட பாதிப்பு என்னங்கிறது நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு. நீங்க இப்படி ஷேர் பண்றது உங்க சேனலோட வியூஸே குறைச்சிடும் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? பட் அதுதான் உண்மை. இப்போ நான் சொல்றத உங்க ஒய்டி ஸ்டுடியோல செக் பண்ணிக்கோங்க. ஒய்டி ஸ்டுடியோல அனலிட்டிக்ஸ்ல இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்கும். ஸோ நான் இங்க காமிச்சிருக்கேன், அதுல செக் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு வீடியோக்குமே இந்த மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் ரேட் இருக்கும். ஸோ இந்த இம்ப்ரெஷன்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு வீடியோ அப்லோட் பண்றீங்க இல்லையா, அந்த அப்லோட் பண்ண வீடியோவை எவ்வளவு பேருக்கு வந்துட்டு யூடியூப் ஷேர் பண்ணிருக்கு அப்படிங்கிற ஒரு அனலிட்டிக்ஸ் தான் இந்த இம்ப்ரெஷன். இது எந்த பேசிஸ்ல யூடியூப் வந்து ரெக்கமெண்ட் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு வெயிட் லாஸ் வீடியோ அப்லோட் பண்றீங்கன்னு வைங்களேன். யூடியூப் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க வெயிட் லாஸ் வீடியோ தூக்கிட்டு போய் இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் வெயிட் லாஸ் பத்தி அதிகமா சர்ச் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு வந்துட்டு ரெக்கமெண்டேஷன்ல கொடுக்கும். ஸோ யூடியூப் ரெக்கமெண்ட் பண்ணவங்க எத்தனை பேர் வந்துட்டு உங்க வீடியோ ஓபன் பண்றாங்க, அதுல எவ்வளவு நேரம் அவங்க பாக்குறாங்க, எத்தனை பேர் வந்துட்டு அதுல லைக் அண்ட் கமெண்ட் பண்றாங்க அப்படிங்கிறத வச்சுதான் உங்களுக்கு வீடியோ வந்துட்டு அடுத்தடுத்து ரெக்கமெண்ட் பண்ணும். ஸோ இதை நீங்க கட்டாயம் கிராஸ் பண்ணி தான் வந்திருப்பீங்க. பிகாஸ் நீங்க ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருப்பீங்க, அந்த வீடியோ வந்துட்டு ஒரு வாரம் வந்துட்டு நார்மலா ஓடிட்டே இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமா வியூஸ் ஓடிட்டு இருக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் கழிச்சு பார்த்துருப்பீங்க, அந்த வீடியோ வந்துட்டு திடீர்னு ஹைப்ல போயிட்டு இருக்கும். ஸோ அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இம்ப்ரெஷன் கிளிக் த்ரூ ரேட் தான். யூடியூப் வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணது இல்லையா, அந்த சில பேருக்கு அவங்க வந்துட்டு ரொம்ப நேரம் பாக்குறதுனால, ரொம்ப லைக் பண்றதுனால இன்னும் கொஞ்சம் பேருக்கு அதை ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி திடீர்னு வந்து அந்த இம்ப்ரெஷன் கிளிக் த்ரூ ரேட் வந்துட்டு இம்ப்ரூவ் ஆயிருக்கும். சிம்பிளா அவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னா, நீங்க ஒரு பொருள் விற்கிறீங்கன்னு வைங்களேன், அதை வந்துட்டு யூடியூப் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு 10 பேர் கொடுத்து செக் பண்ணுது. அந்த 10 பேர்ல வந்துட்டு அதை 7 பேர் தான் வந்துட்டு வாங்குறாங்க உங்கள்ட்ட இருந்தே. ஸோ அந்த 7 பேர் சாப்பிட்டுட்டு அதுல 3 பேர் தான் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா, உங்களோட இம்ப்ரெஷன் கிளிக் த்ரூ ரேட் எப்படி ஆயிடும்னா 3 to 10 அப்படின்னு வந்துடும். இப்போ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நீங்க வந்துட்டு என்ன பண்றீங்க அப்படின்னா, உங்க வாட்ஸ்அப்ல ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு, யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்காது, யார் நம்ம வீடியோவை பாப்பா அப்படின்னே தெரியாம எல்லாருக்கும் உட்காந்து லிங்கை ஷேர் பண்ணிடுறீங்க. இதுல நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா, நீங்க யூடியூப் வச்சிருக்கனால அல்லது நீங்க வந்துட்டு ஒரு வீடியோ போடுறீங்க அப்படிங்கறனால நம்மளோட சொந்த பந்தங்கள் எல்லாமே அதுல என்ன கண்டென்ட்னு இருக்குன்னு கூட தெரியாம ஃபுல்லா உட்காந்து பாப்பாங்கன்ட்டு கட்டாயம் பார்க்கவே மாட்டாங்க. இப்போ உங்க பொருளை நீங்க எப்படி விக்கிற மாதிரி அர்த்தம் ஆயிரும்னா, ஏற்கனவே யூடியூப் வந்துட்டு ஒரு 10 பேருக்கு கொடுத்து செக் பண்ணுது, நீங்க வந்துட்டு இந்த லிங்க் தூக்கிட்டு போய் உங்க ஃபேமிலி அல்லது ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்துட்டு ஒரு 20 பேருக்கு ஷேர் பண்ணிடுறீங்கன்னு வைங்களேன். அப்ப உங்க பொருள் வித்தது 30 பேர்கிட்ட, அந்த ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு ஒரு 4-5 பேர் தான் அதை ஓப்பனே பண்ணுவாங்க. அதை உட்காந்து முழுசா பாப்பாங்களா, எவ்வளவு தூரம் பாப்பாங்கிறது கன்ஃபார்மா சொல்ல முடியாது. சோ அந்த 4 பேர் தான் ஓபன் பண்ணிருக்காங்க அப்படின்னா, நீங்க ஷேர் பண்ண அந்த 20க்கு உங்க மார்க் என்ன ஆயிரும்னா 4 to 20 அப்படின்னு சொல்லிட்டு ஆயிடும். சோ இதனால என்ன ஆகும்னா, இம்ப்ரெஷன் கிளிக் த்ரூ ரேட்டு கம்மியாகும். அதாவது யூடியூப் என்ன நினைச்சுக்கிறோம்னா, ஆல்ரெடி நம்ம ஒரு 10 பேர் வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணிருக்கோம், அங்க ஒரு 20 பேருக்கு ரெக்கமெண்டேஷன் போயிருக்கு, பட் அதுல நிறைய பேர் ஓப்பனே பண்ணல, அப்ப இந்த வீடியோல வந்துட்டு அந்த அளவுக்கு கண்டென்ட் இல்ல போல அப்படின்னு அடுத்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றத ஸ்டாப் பண்ணிரும். ஸோ இதை வந்துட்டு நீங்க ஏற்கனவே அப்லோட் பண்ண வீடியோஸ் இம்ப்ரெஷன்ல எடுத்து பார்க்கலாம். அப்போ நான் வந்துட்டு வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணவே கூடாதா என்னோட லிங்க் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படி இல்லை, வீடியோட கண்டென்ட் என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில யார் யாருக்கு இந்த கண்டென்ட் தேவைப்படும், யார் வந்துட்டு நம்ம அனுப்புனா பார்ப்பாங்கன்னு தெரியும்ல உங்களுக்கு, அவங்களுக்கு ஷேர் பண்றது பிரச்சனை இல்லை. கண்ணா பின்னான்னு நம்ம வாட்ஸ்அப்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சென்ட் பண்றப்போ அவங்க அதை ஓப்பன் பண்ணாதப்போ அதுதான் நம்மளுக்கு டிராபேக் ஆகும். இப்போ நான் சொல்ற ஐடியாவை நீங்க இதுல ஃபாலோ பண்ணுங்க. இந்த மாதிரி எல்லாருக்கும் சென்ட் பண்றதுக்கு பதிலா நீங்க வாட்ஸ்அப்ல எப்படி ஷேர் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டைரக்டா உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வந்துட்டு லிங்க் கொடுத்துருங்க. அதுக்கு கீழேயே வந்துட்டு இந்த வீடியோ எதை பத்தினதுங்கிறத ஒரு டைட்டிலாவும் கொடுத்துருங்க. ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா, அந்த வீடியோ யார் பார்க்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் அந்த லிங்க் கிளிக் பண்ணி உள்ள போவாங்க. ஸோ அந்த மாதிரி உள்ள போறவங்க கட்டாயம் அந்த வீடியோ எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு பார்ப்பாங்க. அப்ப இதனால உங்களோட இம்ப்ரெஷன் கிளிக் த்ரூ ரேட் வந்துட்டு கம்மியாகாது. ஸோ நான் என்ன சொல்றேங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிகாஸ் நான் பிகினரா இருக்கிறப்பையும் இந்த மாதிரி நான் ஒரு வீடியோ போட்ட உடனே எல்லாருக்குமே வந்துட்டு லிங்க் சென்ட் பண்ணிடுவேன்.
அது இல்லாம ஒரு மெசேஜ் அனுப்பிடுவேன், ஃப்ரீ டைம்ல இதை ஓபன் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் அனுப்பிடுவேன். பட் அதுல நாட் யூஸ் ஆக்சுவலா நம்மளோட வியூஸை நம்மளே குறைச்சிக்கிற கணக்கு தாங்கிறது எனக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு. நம்ம சப்ஸ்கிரைபர் ரெண்டு மூணு பேர் கமெண்ட்டை நான் பார்த்தேன், இந்த மாதிரி நான் வாட்ஸ்அப்ல ஷேர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் பண்ண தப்ப வந்துட்டு நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க, ஸோ அதனால அவங்களுக்கு வியூஸ் கம்மியாகும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ இந்த மெசேஜ் ஒரு கண்டென்ட்டாக கொண்டு வந்தேன். ஸோ தயவுசெய்து நீங்க வீடியோ போட்டோன்னே உங்களோட லிங்கை ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலா சம்மந்தம் இல்லாதவங்களுக்கு சென்ட் பண்றதை இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. யார் யாருக்கு சென்ட் பண்ணணுமோ அவங்களுக்கு சென்ட் பண்ணுங்க, இல்லாட்டி டோட்டலா தூக்கி உங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வச்சிருங்க. இந்த வீடியோ வந்துட்டு உங்களோட வியூஸ் கம்மியாகாம இருக்கிறதுக்கு கட்டாயம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். யாரெல்லாம் வந்துட்டு இந்த விஷயம் தெரியாம இதுவரை ஷேர் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.